புரட்சி தலைவி அம்மா பெயரை இருட்டடிப்பு செய்யும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புரட்சி தலைவி அம்மா 2011 முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு சென்னை மெட்ரோ ரயில் பணிகளை விரைவாக நடத்தி முடிக்க ஆணையிட்டதன்படி குறித்த காலத்தில் பணிகள் நடைபெற்று வந்தது. மேலும் மக்களின் கோரிக்கையினை ஏற்று திருவெற்றியூர் முதல் வெம்கோ நகர் வரையிலான விரிவாக்க திட்டத்திற்கு ஜூலை 23 2016 அம்மா அடிக்கல் நாட்டினார் என கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செப்டம்பர் 21 2016 சென்னை விமான நிலையம் முதல் லிட்டில் மவுண்ட் வரையிலான முதல் மெட்ரோ போக்குவரத்தினை புரட்சி தலைவி அம்மா துவக்கி வைத்தார். அதேபோல மே 14 2017 திருமங்கலம் முதல் நேரு பூங்கா வரை மெட்ரோ ரயில் போக்குவரத்தை எனது முன்னிலையில் இந்திய குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து மே 25 2018 நேரு பூங்கா முதல் சென்னை சென்ட்ரல் வரையிலும் சைதாப்பேட்டை முதல் ஏஜி டிஎம்சி வரி மற்றும் பிப்ரவரி 10 2019 ஏஜி டிஎம்எஸ் முதல் வண்ணாரப்பேட்டை வரை மெட்ரோ ரயில் போக்குவரத்து துவங்கி வைத்ததாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து சென்னை மெட்ரோ ரயிலின் முதல் கட்ட பணிகள் 18,380 கோடி மதிப்பீட்டில் 45.1 கிலோமீட்டர் நீளத்தில் முடிவடைந்தன எனவும், திருவெற்றியூர் முதல் வெம்கோ நகர் வரையில் 3,770 கோடி மதிப்பிலான மெட்ரோ ரயிலின் நீட்டிப்பு வழித்தடத்தினை பிப்ரவரி 14 2021 பிரதமர் துவக்கி வைத்தார் என கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நவம்பர் 21 2020 சென்னை மாநகரின் புறநகர் போக்குவரத்தை குறைக்க தமிழக வரலாற்றிலேயே முதன்முறையாக 63,246 கோடி மதிப்பில் 118.90 கிலோமீட்டர் நீளத்திலான மெட்ரோ ரயிலின் இரண்டாம் கட்ட பணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அடிக்கல் நாட்டினார் என கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன பணிகள் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியிலும் தொடர்ந்து எனது தலைமையிலான அதிமுக ஆட்சியிலும் விரைவுபடுத்தப்பட்டு குறித்த காலத்தில் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது என்றால் அது மிகையல்ல என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கடந்த சில நாட்களாக புரட்சி தலைவி அம்மாவின் பெயரை இரட்டிப்பு செய்து வருவதாக கூறி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ரயிலில் பயணம் செய்யும் பயணிகள் இறங்குவதற்கு வசதியாக ஒவ்வொரு நிறுத்தம் வருவதற்கு முன்பும் அந்நிறுத்தத்தின் பெயரை அறிவிப்பு செய்வது வழக்கமாகும். கடந்த வாரம் வரை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலைய மெட்ரோ நிறுத்தம் வரும்போது தமிழக அரசு சூட்டிய புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா புறநகர் பேருந்து நிலையம் என்று அந்த நிறுத்தத்தின் பெயரை முழுமையாக அறிவிப்பு செய்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக மெட்ரோ நிறுத்தம் வரும்போது புறநகர் பேருந்து நிறுத்தம் என அறிவிப்பு செய்து அம்மாவின் பெயரை இரட்டடிப்பு செய்து கடும் கண்டனத்திற்குரியது என கழக பொதுச் செயலாளர் தெரிவித்தார். எனவே உடனடியாக கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலைய நிறுத்தம் வரும்பொழுது ஏற்கனவே அறிவிப்பு செய்தபடி புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா புறநகர் பேருந்து நிலையம் என முழுமையாக அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தையும் விடியா திமுக அரசையும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு செய்யாமல் புரட்சி தலைவியின் பெயரை இரட்டிப்பு செய்ய நினைத்தால் அதிமுக சார்பில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார்.